ஹாய், நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா ரேனக் சண்டில் பேக் ரிவ்யூ வீடியோ. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பைக்கராக இருந்தால் அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து நானும் வைபவ் அந்த பையன் நல்லா அவன் நாங்கள் ரெண்டு பேர் வந்து அந்த ரேனக்ஸ் பேக்கை வாங்கிட்டு அப்படியே வந்து சனிவர் வாடான்னு சொல்லிட்டு பூனேல ஒரு ஃபோர்ட் இருக்குது, ரொம்ப பழமையான ஒரு ஃபோர்ட். அந்த ஃபோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். Shaniwar, what is this place name? Sorry. Shaniwarwada. Shaniwarwada. Yeah, Shaniwarwada. ஸோ உள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா 25 ரூபா என்ட்ரி டிக்கெட் ஃபார் இந்தியன்ஸ். மணி 5 மணி ஆகுது, பட் இப்போ பார்க்குறது கூட இந்த இடம் வந்து செம லுக்காக இருக்குது. வாட் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஆக்சுவலி மாஸ்கே? திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் பாஜிராவ் வல்லார். ஓகே, அந்த பையனுக்கு கரெக்டாக தெரியல, எல்லாமே அந்த பாஜி ரோமஸ்தானி அந்த படத்தை பற்றி தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அந்த பையன் சொல்கிறாங்க இந்த ஃபோர்ட் பற்றி நம்ம வந்து ஹிஸ்ட்ரிஸோ இல்லை வந்து ரிசர்ச்சோ நம்ம பண்ண போகிறதில்ல. அந்த ஃபோர்ட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு போர் அடிக்காமல் சொல்கிறேன். அந்த ஃபோர்ட் பற்றி நான் வந்து செங்கல் அப்புறம் வந்து கல்லால் வந்து கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய பாறைக்கல்லால் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபோர்ட் இப்போ பார்க்குறப்ப வந்து வெறும் தரமட்டமாக இருக்குல்ல, ஆனால் அந்த ஃபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7 மாடி கட்டடமாக இருந்திருக்கு அப்போ கட்டினப்போ. எல்லாமும் இடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ பில்டிங்ஸ் இருந்து கீழே விழுந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. 7 மாடியாக இருந்த அந்த ஃபோட்டோ வந்து நிறையா சண்டேல வந்து அதை தகர்த்து தரமட்டமாக்கிட்டாங்க. அங்கே ஃபோர்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கர ஒரு தீ விபத்தும் நடந்திருக்கு. அப்புறம் அந்த ஃபோர்ட்டில் முன்னாடி இருந்த ஒரு ராஜா வந்து அந்த ராஜாவோட சொந்த மாமா அப்புறம் வந்து அத்தையே வந்து அவங்கள வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கள வச்சு கொலை பண்ணனால அந்த ராஜாவோட ஆவி வந்து இன்னமும் அந்த ஃபோர்ட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. பௌர்ணமி அன்னைக்கு வந்து அந்த ராஜாவோட ஆவி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு பொருளியாத உண்மையானு தெரில, அங்கே ஒரு ரூமர் வந்து போயிட்டு இருக்கு. அதனால அந்த ட்ரெக்கிங் போனதுலேருந்து கால் இறங்க முடியல, ஏற முடியல, வலிக்குது. லோட்டஸ் மாதிரி உள்ள ஒரு ஃபவுண்டன், ஆனால் இந்த இடம் தான் முன்னாடி காமிச்சேன் உங்களுக்கு, வந்து எல்லாமே வந்து இடிஞ்சு போன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போ வந்து நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து காலப்போக்கில் அப்படியே இடிஞ்சிருச்சு. ஷோ யுவர் ஃபேஸ். ஹீஸ் வைபவ், ஹீஸ் மை ஃப்ரெண்ட். தேங்க்யூ. இது வந்து ஒரு கிணறு பொறுக்கு, இது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி தொட்டி. ஸோ 1000 பேருக்கு மேலே இருப்பாங்க பொறுக்கீங்க, அவங்களுக்கு தேவையான தண்ணிலாம் வந்து இந்த தொட்டிலாம் சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கப்பல்ஸ் பார்க்காகவும் ஆக்ட் பண்ணிட்டுருக்கு. பூனைக்கு வந்தால் இந்த இடம் வந்து கண்டிப்பாக வரலாம். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரூம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருக்கு பொறுக்கு. லோக்கல் பிள்ளைங்கோ என்ஜாயிங் த லைஃப். இந்த இடத்துல வந்து 5 இல்லைனா ஒரு 7 அது மாதிரியான பில்டிங்ஸ் இருந்துருங்க இருக்கு. ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் வந்து எல்லாமே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வைபவ் சொல்கிறான். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தப்பாக ரைட்டானலாம் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச அவன்கிட்ட இருந்து நான் கேட்டு நான் சொல்கிறேன். ப்ரோ, ஒய் தேர் இஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் தேர்? நேஷ்னல் ஃப்ளாக் வந்து இருக்கதே இந்த ஃபோட்டோக்குள்ளே தானா? நான் பார்க்கல ஆக்சுவலாக, நான் பைக் பார்க் பண்ணி டிக்கெட் எடுக்கிறப்ப நான் அந்த நோட்டீஸ் பண்ணல. எல்லாமே இருந்து அழிஞ்சு போன ஒரு இடமா இருக்கு. வாட் இஸ் தட் சாங் யூ டோல்? தட் திவானி மஸ்தானி. திவானி மஸ்தானி, தட் சாங். ஓகே, அந்த சாங் வந்து இங்கே தான் ஷூட் பண்ண இடம். வாட் இஸ் தேர் இன் டாப் ப்ரோ? டாப்புக்கு போகிறோம். ஏம்மா என்னால் இறைய முடியல. Bro, what is this place name? This place, why? What is this place name called? I don't know. You don't know? அவனே பாவம், அவனை பிடிச்சி நான் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு. ஓகே, அவருக்கும் தெரியல இந்த இடம் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் டாப் வியூ, அந்த என்ட்ரன்ஸ் அந்த டாப்லேருந்து ஃபுல் ஃபோட்டோயும் பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ. ப்ரோ, வாட் இஸ் திஸ் சாங்? நோ ஐடியா. அந்த பயலை நான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் எனக்கும் தெரில என்னன்னு சொல்லிட்டு. இந்த வேலை அப்படியே போனால் 4 சரி சுற்றி நடந்து வரலாம்.
ஸோ கோர்ட்டுக்கு வெளியில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடத்தரு தான், ஃபுல்லாக நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்ஷான ரோடாக இருக்குது, ஃபுல்லாக கடத்தரு தான் நாலு சைடுமே. மணி பார்த்தீங்கன்னா அஞ்சிராச்சு, டோரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் யாரும் வெளிலருந்து உள்ள விட மாட்டாங்க, உள்ளே இருக்கவங்களை மட்டும் வெளியில் விடுறாங்க. இப்போ நாங்கள் நேராக போயிட்டு சும்மா வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே நேராக ரூம் கூப்ப வேண்டியதான். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளான் வச்சுருக்கோம், அங்கே நாளைக்கு போயிட்டு நாளைக்கு வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். பாய் பாய். ஸோ உங்களுக்கு நான் பேக்கில் அந்த ஹோல் வந்துச்சுன்னு சொன்னல பாட்டமில், அது இதுதான் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக வந்து நான் காணிக்க ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் தான் ஆக்சுவலாக பாட்டம் ஃபுல்லாகவே பெரிய ஒரு ஹோல் வந்துருச்சு உள்ள பெரிய ஹோல். ஸோ இந்த காரணத்துக்காக தான் நான் வந்து பேக் வாங்கினேன் ஆக்சுவலாக, இல்லைனா எனக்கு வந்து இந்த செலவு வந்து தேவையில்லாத செலவு தான், தேவையில்லாத செலவு இல்லை நான் பிளான் பண்ணாத ஒரு செலவு, பட் ஆனால் கண்டிப்பாக எனக்கு இப்போ வேணுங்கிற ஒரு செலவாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த பேக்கு வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஏன்னா இதுக்கு மேலே அது தைக்க முடியாது, தைச்சாலும் வந்து கண்டிப்பாக அது எவ்வளோ தூரம் நிற்கும்னு தெரியல. ஏன்னா அந்த பேக் ஃபுல்லாகவே இத்துருச்சு, ஃபுல்லாகவே ஆக்சுவலாக அந்த பேக் நான் வாங்கி ரெண்டு வருஷம் ஆச்சு, ஆனால் நான் ரொம்ப யூஸ் பண்ணல அந்த பேக் வந்து, ரொம்ப ஒன் டே ட்ராவல் அது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் தவிர இந்த மாதிரி ட்ராவல் நான் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இப்போ தான் அந்த பேக்கோட குவாலிட்டி எனக்கு தெரிஞ்சு, ஸோ அதனால் பேக் மாற்றிட்டேன். என்னோட சேடில் பேக் கண்டிஷன் பார்த்துருப்பீங்க, பார்த்தோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இவன் ஏன்டா வந்து இந்த 5350 ரூபா கொடுத்து இந்த சேடில் பேக் வாங்கினான்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவைப்பட்டனால தான் நான் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து நான் அந்த இடத்துல செலவு பண்ணேன், அது எனக்கு இன்னமும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், போன சொன்ன மாதிரி தான் வந்து 1.5 வருஷமாக எனக்கு வந்து அந்த ரயனாக் சேடில் பேக் தான் எனக்கு வந்து வீடாக இருந்துட்டுருக்கு. என்னோடய எல்லா திங்ஸுமே வந்து நான் அதை வச்சு தான் கேரி பண்ணிகிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப சொல்ல தான் நான் வந்து அந்த பிராண்டுக்கு வந்து நான் ப்ரொமோட்டோ எதோ பண்ணல, அதெல்லாம் எதுவுமே பண்ணல, உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து லாங் டேர்மாக வந்து ஒரு சேடில் பேக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இந்த 5350 ரூபா இப்போ எவ்வளோ ப்ரைஸ்னு தெரியல சரியாக கொடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்குற வந்து தப்பே இல்லைங்க. அப்புறம் இன்றைக்கு உள்ள வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால், நம்ம சேனலுக்கே நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா வந்து திரும்ப திரும்ப சொல்கிறது தான், இந்த சேனல் உருவாக்கான காரணமே நீங்கள் தான். ஸோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பற்றின தாட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணிவிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் பை பை.